ப்ரைஸ் தி லார்ட். பெத்தேல் பெல்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ மூலமாக ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு மிஷினரியை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து தேசத்தில் 1872 மே மாதம் 29 நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு மகனாய் பிறந்தவர் தான் ஜான் ஹெர்பர். தன்னுடைய 13வது வயதில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொள்கிறார். 17 வயதில் தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற தெருக்களில் நின்று இயேசுதான் உலக இரட்சகர் அப்படின்னு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா தெருக்களிலும் தைரியமாக இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக பகலில் வேலைக்கு போயிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல இவர் ஆரம்பித்தார். இதுதான் இவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது. இங்கிலாந்தில் இருக்கிற பேப்டிசம் மிஷன் மூலமாக முழு நேர ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அவர்களோடு இணைந்து கொஞ்ச நாள் இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் தனக்கென்று ஒரு தனி திருச்சபையை இவர் ஆரம்பித்தார். அதில் முதல்ல 25 பேர் கொண்ட ஒரு சபையை இவர் ஆரம்பித்தார். 13 வருடங்கள் கழித்து அவருடைய திருச்சபையில் 500 ஆத்மாக்கள் சேர்க்கப்படுறாங்க. தொடர்ந்து இவருக்கு திருமணமும் நடக்குது. நல்ல ஒரு பெண் குழந்தையும் இவருக்கு பிறக்குது. குழந்தை பிறந்த 2 வருஷத்திலேயே இவருடைய மனைவி இறந்து போகிறாங்க. சற்றும் சோர்வடையாமல் சுவிசேஷ ஊழியத்தை இவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படின்னு தெரியல, ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அது உண்மையாய் மாறினது. எப்படின்னு கேட்குறீங்களா? 6 வயசு இருக்கும்போது இவர் தவறி தண்ணி நிறைந்த ஒரு கிணத்துல விழுந்துடுறாரு. இவரை காப்பாத்துறாங்க. 26 வயசு இருக்கும்போது கடல் அலையில சிக்கி இவர் உயிரிழக்க நேரிட்டது. அப்பவும் அங்க இருந்தவங்க இவரை காப்பாத்திட்டாங்க. 36 வயசு இருக்கும்போது இவர் படகுல போயிட்டு இருக்கும்போது படகு ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்து அங்கேயும் இவர் உயிர் போகிற நிலைமை இருந்தது. அங்கேயும் இவர் காப்பாற்றப்பட்டார். உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கப்பல். இங்கிலாந்தில் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது. இதை உருவாக்கின மனிதர் ரொம்ப தைரியமாக சொன்னார், இது எந்த வித தண்ணிலும் இது மூழ்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் போகும்போது ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி டைட்டானிக் கப்பல் மூழ்கினது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். இதில் என்ன ரகசியம் அப்படின்னாக்கா, அந்த முழுகன் அந்த டைட்டானிக் கப்பலில் பிரயாணம் செய்தவர் தான் ஜான் ஹெர்பர். 2000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதில் பிரயாணம் பண்ணதாக சொல்லப்படுது. அதில் ஒரு மனிதர் தான் ஜான் ஹெர்பர். கப்பல் உடைந்து மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாருமே உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. அங்கிருந்த உடைந்த மர பலகைகளை பிடித்து கொண்டு அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வாலிபனை ஜான் ஹெர்பர் சந்திக்கிறார். அவங்கிட்ட போயிட்டு, நீ ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அதற்காக அவன், நான் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்திலும் அந்த வாலிபனுக்கு ஜான் ஹெர்பர் வந்து சுவிசேஷம் சொல்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள், நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய அலை வந்து மோதி ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. அப்போது அந்த வாலிபன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான், இயேசுவே என்னை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் ஜான் ஹெர்பரும் வாலிபனும் திரும்ப ஒரு அலையின் மூலமாக திரும்பவும் சந்திக்க ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அந்த வாலிபனை பார்த்து ஜான் ஹெர்பர் கேட்குறாரு, ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொண்டையா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தன்னை அந்த இடத்திலேயே அந்த வாலிபன் அர்ப்பணித்தான். ஒரு பெரிய அலை வந்து மோதுது. கையில் பிடித்து கொண்டிருந்த மரப்பலகை ஜான் ஹெர்பர் விட்டுறாரு. விட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஜான் ஹெர்பர் முழுக ஆரம்பிக்கிறார். முழுகும் போது அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறார், நான் இப்போ முழுக போகிறேன், நான் இறக்க போகிறேன், நான் மேலே போக போகிறேன், நீ ஆண்டவரை பிடித்துக்கொள், ஆண்டவர் தான் உலக இரட்சகர், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு சுவிசேஷம் அறிவித்து கொண்டே அவர் அந்த கடலில் மூழ்கி மரித்து போனார். டைட்டானிக் கப்பல் மூழ்கின சில மாதங்கள் கழித்து லண்டனில் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு வாலிபன் எழுந்து வந்து தன்னுடைய ஜீவனுள்ள சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். அந்த வாலிபன் தான் ஜான் ஹெர்பரால் ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன். மரண தருவாயிலும் சுவிசேஷம் அறிவித்து இறந்து போன
மனிதர் தான் ஜான் அர்பர். ஜீவனோ மரணமோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அறிவிப்பதில் ஜான் அர்பர் சோர்ந்து போகவே இல்லைங்க. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாய் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது தான் நாம் ஆண்டவரை அறிவிக்கிறோமே தவிர மற்ற நேரத்தில் நாம் சும்மாவே இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நேரம் கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய முழு பணியாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கடந்த வருடம் நாம் நிறைய நேரம் சும்மாவே செலவழித்தோம். இந்த 2022 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி நாம் அறிவிப்போம். ஒரு பெரிய இரட்சிப்பின் அனுபவத்தை இந்த ஜனங்களுக்கு நாம் சொல்வோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.